அஜித் அவர்களுடைய ரசிகர்கள் வலிமை அப்டேட் பற்றி எல்லார்கிட்டயும் கேட்டுட்டு வந்ததுனால அஜித் அவர்கள் ரசிகர்களுக்கு ஒரு கோரிக்கை வச்சிருந்தாங்க. இப்ப ரசிகர் ஒருத்தர் சிவாங்கி கிட்ட அப்டேட் கேட்டிருக்காரு, அதுக்கு சிவாங்கியும் பதில் கொடுத்திருக்காங்க. முழுமையா இந்த வீடியோல அதை பத்தி பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாம போடுற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹெச் வினோத் இயக்கத்துல அஜித் அவர்களுடைய 60வது படமா உருவாகி வருது வலிமை. இந்த படத்துல யுவன் சங்கர் ராஜா அவங்க தான் இசையமைக்கிறாங்களாம். அதிரடி காட்சிகளோட இந்த படம் உருவாகி வர்றதாகவும், இந்த படத்துல அஜித் அவர்கள் ஈஸ்வரமூர்த்தி ஐபிஎஸ் அப்படிங்கிற காவல்துறை அதிகாரி கதாபாத்திரத்தில் நடித்து வருகிறார் அப்படிங்கறதையும் சொல்லி வராங்க சமூக வலைதளங்கள்ல. வலிமை தொடர்பான அப்டேட் எல்லாம் எப்ப வரும் அப்படின்னும், படக்குழு எப்ப வெளியிடுவாங்க அப்படின்னு ரசிகர்கள் எல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்காங்க. பிரதமர் தொடங்கி எல்லார்கிட்டையும் அப்டேட் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இந்த மாதிரி கோரிக்கையெல்லாம் வச்சுட்டு வந்தது அஜித் அவர்களுக்கு தெரிஞ்சு அவங்களும் ரசிகர்களுக்கு சில விஷயங்களை வந்து சொன்னாரு. என்னன்னா, கண்டிப்பா எதிர்பார்த்தபடி எல்லாமே சரியா வரும், நீங்க இப்படி எல்லாம் பண்றது எனக்கு வருத்தம் அடைய செய்வதா இருக்கு, அறிவித்தபடி படம் குறித்த செய்திகள் உரிய நேரத்துல வரும், அதுவரை பொறுமை காத்திருங்கள் அப்படிங்கறதையும் அவர் சொல்லியிருந்தார். இப்ப சமீபத்துல நிகழ்ச்சி ஒன்றில கலந்துகிட்ட குக்வித் கோமாளி புகழ் சிவாங்கி கிட்ட ரசிகர் ஒருத்தர் அப்டேட் கேட்டிருக்காங்க. அதனால அதெல்லாம் தெரியாதுங்க, ஒருவேளை எங்களுக்கு தெரிஞ்சா சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க தனக்குரிய பாணியில பதில் அளிச்சிட்டாங்களாம். அது மட்டும் இல்லாம இந்த படத்துல அவங்க நடிக்கிறாங்களோ என்னவோ அப்படிங்கிற மாதிரியும் சில கேள்விகள் எல்லாம் சமூக வலைதளங்களையும் வந்துட்டு இருக்கு. வலிமை படத்துல முதல் பாடல விக்னேஷ் சிவன் அவர்கள் எழுதி இருக்கிறதாகவும், இந்த பாடல் துள்ளிசை பாடலாக அமைந்திருப்பதாகவும் ஏற்கனவே இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதே போல படத்தோட அடுத்த அப்டேட் எப்ப வெளியாகும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்க கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி இதை பத்தி ட்வீட் கூட பண்ணிருந்தாங்க. இவ்வளவு தூரம் வந்துட்டு வலிமை வலிமைன்னு எல்லாருமே ரொம்ப ஆவலோட இருக்காங்க, கண்டிப்பா உரிய நேரத்துல இந்த அப்டேட் வந்துரும் அப்படிங்கறதையும் படத்தோட தயாரிப்பாளர் கடந்த சில நாளுக்கு முன்னாடி ட்வீட் போட்டிருந்தாரு. அஜித் அவர்களை கொரோனா சமயம் முடிஞ்சு தியேட்டர்ல பாக்குறதுக்காக ரசிகர்கள் ரொம்பவே ஆவலோட இருக்காங்க. எதிர்பார்த்தபடி நேர்கொண்ட பார்வைக்கு அடுத்து இந்த படமும் ஒரு நல்ல வரவேற்பு பெற போகுது அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்புகள் எல்லாம் இன்னுமே நிறைய எழுந்திருக்கு. கண்டிப்பா இந்த படத்துல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கலாம். ரசிகர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இன்னும் அதிகமா இந்த படத்துல ஏதாவது இருக்கும், அடுத்தடுத்த அப்டேட் வர வர எல்லா விஷயங்களும் தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி சமூக வலைதளங்களையும் நிறைய பேர் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லி வராங்க. கொரோனா முடிஞ்சு இப்பதான் ஒவ்வொரு படங்களா திரைக்கு வந்துட்டு இருக்கு. மாஸ்டர் படமும் திரைக்கு வந்து நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. இன்னுமே கூட அந்த படத்துக்கான வரவேற்பு அப்படியே இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து அஜித் அவர்களுடைய வலிமை படம் வந்தாலும் அதுவும் ரசிகர்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியானதா இருக்கும். பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த அப்டேட் வர வரைக்கும். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மேலும் பல வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.